வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகராதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமரை சந்திப்பதற்கு முன்னர் தமிழ் மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் இந்திய பிரதமரிடம் கையளிக்கப்படும் என செல்வம் அடைக்கலநாதன் நம்பிக்கை. மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு. நரகத்தில் இடைவேளை வழங்குவது போன்று சிறிய சிறிய நிவாரணங்களை ரணில் வழங்குகின்றார் என விமல் வீரவன்ச கவலை. மன்னார் கட்டுக்கரை குளத்தில் மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீனவர்களில் ஒருவர் சடலமாக மீட்பு. லிட்ரோ எரிவாயுவின் விலை நாளை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைப்பு. வாக்னர் கூலிப்படை தலைவரை கொலை செய்வதற்கு ரஷ்யா திட்டம் தீட்டியுள்ளதாக உக்ரைன் புலனாய்வு பிரிவு தலைவர் தகவல். தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமரை சந்திப்பதற்கு முன்னர் தமிழ் மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் இந்திய பிரதமரிடம் கையளிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமரை சந்திப்பதற்கு முன்னர் தமிழ் மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் இந்திய பிரதமரிடம் கையளிக்கப்படும் எனவும் அனைத்து தமிழ் பிரதிநிதிகளின் கையொப்பத்துடனும் மகஜரை கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். என்று வவுனியாவில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அவர்கள் செல்வதற்கு முன்பு இங்கே இருக்கின்ற எங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் நாங்கள் எழுத்தில் வடிவிலே சொல்லி, உதாரணமாக மகாவலி வலயம் நில அகப்பிரிப்பு சம்பந்தமாக நடக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அதில் தீர்மானித்தோம். அந்த வகையில் இன்னும் அது முடிவாகவில்லை. அதிகமாக 2-3 தினங்களிலே அது முடிவாகி எங்களுடைய ஜனநாயக கூட்டமைப்பு மட்டும் இதிலே கையெழுத்து போடுவது என்பது எங்களை பொறுத்தமட்டே நாங்கள் ஆராய்ந்து எல்லாரிடம் ஏனைய தமிழ் கட்சிகளையும் பேசி அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டிற்கு அவர்களுடைய கையெழுத்தையும் வாங்கி நாங்கள் அனுப்புவதாகத்தான் முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே எல்லாரையும் அரவணைத்து இந்த விடயத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை பாரத பிரதமருக்கு நாங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு அனுப்புகின்ற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே அவர் செல்வதற்கு முதல் இந்த கடிதம் இந்திய தூதரிடம் ஒப்படைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும். இனப்பிரச்சனை தீர்வு என்பது ஒரு காலம் தீர்க்க முடியாது என்ற அர்த்தத்திலே ஒற்றுமையாக வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை தட்டி கழுக்கின்ற ஒரு நிலையாகத்தான் அவர் இதை பார்க்கிறார். ஜனாதிபதியிடமும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன், நாங்கள் ஒற்றுமையாக நிச்சயமாக வருவோம், எங்களுடைய மக்கள் சார்பாக ஒற்றுமையாக நாங்கள் உங்களை நாடுகின்ற போது இனப்பிரச்சினை தீர்வை தட்டி கழிக்காமல் செய்வீர்களா என்பதை நான் ஒரு கேள்வியாக வைக்கின்றேன். சைனாவுடைய முதலீட்டை இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே இந்தியாவுக்கு எதிரான நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எந்த விடயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சிங்கள குடியேற்றத்தையே நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். முறையான அதாவது கேபினட் அப்ரூவல் வந்து 4 தடவைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் பல பேர் குத்தி முறிகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே வவுனியா மக்களை வவுனியா மக்களோ அல்லது வவுனியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளோ இது சம்பந்தமாக கருத்து சொல்லவில்லை. வவுனியாவிலே வருகின்ற முதலீடு என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கருத்தையும் இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய தலைவர்கள் எல்லாரையும் அழைத்து இதற்கான அபிப்பிராயத்தை பெற்ற பின்புதான் இங்கு கொண்டு வருவதா இல்லையா என்றதையும் முடிவெடுப்போம். மக்கள் விரும்பவில்லை என்றால் இதை சிங்கள இடத்துக்கு போகின்றாலும் எங்களுக்கு பரவாயில்லை. ஆகவே மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற்றுத்தான் இந்த விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்று முடிவெடுக்க முடியும். இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆர் ராகவனை செயலாளராக கொண்டு பதிவு செய்யப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பெயரில் உள்ள ஜனநாயகத்தை நீக்கி தமிழ் தேசிய கூட்டணி என மட்டும் செயல்படவும் அதனை ஆங்கிலத்தில் TNA என உச்சரிக்கவும்
தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எழுத்தில் விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் இவ்விடயம் தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் ஆராயப்பட்டது. அந்த வகையில் இதே பெயரில் வேறு கட்சி நீண்டகாலமாக இயங்குவதனால் இந்த சொல்லாடல் இடம்பெறும் வகையிலான பெயருக்கு அனுமதிக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்து எழுத்தில் பதிலளித்திருந்தது. டிஎன்ஏ ஆரம்பிக்கும் போது இருந்த 5 கட்சிகளில் டெலோ, இபிஆர்எல்எஃப் ஆகிய இரு கட்சிகளும் இந்த கூட்டணியில் இருப்பதனால் அந்த பெயர் தமக்கே சொந்தமென கூறி வந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என அனைவரும் இணங்கி தமிழரசு கட்சியின் பெயரில் பயன்படுத்தவே ஒப்புதல் வழங்கியதனால் அந்த கட்சியின் சின்னத்திற்கே இப்பெயரை பயன்படுத்த முடியுமெனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு பதிலளித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறிவிட்டதாக டெலோவும் புளொட்டும் அறிவித்து தம்முடன் இபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவற்றையும் இணைத்துக் கொண்டு தாமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என கூறினர். இதற்கமைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஜனநாயகம் என்ற சொல்லை நீக்கி தமிழ் தேசிய கூட்டணி என மாத்திரம் செயற்படவும் அதனை ஆங்கிலத்தில் டிஎன்ஏ என அழைப்பதற்கும் விடுக்கப்பட்ட கோரிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு நிராகரித்துள்ளதாக வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அந்த செயற்பாடுகள் நிறைவடைந்ததன் பின்னரே தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு தங்களது கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். போலியான தர்க்கங்களை முன்வைத்து தோல்வியை தழுவிக்கொள்வதற்கு மாறாக நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் அரசியல் வாழ்க்கைக்கு 32 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு அம்பாந்தோட்டை மக்களுக்காக நன்றி தெரிவிக்கும் முகமாக இன்று அம்பாந்தோட்டை மாகம் ருகுணு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அமரவிரு அபிமன் 32 நிகழ்வில் பங்கேற்ற வேளை இவ்வாறு அழைப்பு விடுத்தார். நாட்டில் நிதி ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். முதலாவதாக ஊழியர் சுயலாப நிதியம் மீது கை வைக்க வேண்டாம் என்கிறார்கள். நாம் அதன் மீது கை வைக்கவில்லை. நான் ஜனாதிபதியாவதற்கு முன்பாகவே அதற்கான வட்டி வீதம் 10-9% குறைவடைந்திருந்தது. நாட்டில் காணப்பட்ட நிலைமையில் 10% வட்டியை கூட பெற்றுக் கொடுக்க முடியாத நிலை காணப்பட்டது. எதிர்க்கட்சிகள் அன்று இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கவில்லை. குறைந்தபட்சம் 9% வட்டி வழங்கப்பட வேண்டும் என்பதை அமைச்சரவையே தீர்மானித்திருந்தது. நல்லதொரு மேம்பாடு வருகின்ற போது 10% வட்டியை நாம் அறிவிப்போம், ஊழியர் சேம லாபத்தில் நாம் கை வைக்கவில்லை என்பதோடு 9% வட்டி என்பது சட்டத்தின் ஊடாகவே உறுதிப்பட்டுள்ளது. அடுத்ததாக 24% வட்டி அறவிடப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. ஆனால் அந்த வட்டி எதிர்வரும் நாட்களில் குறைவடையும். பணவீக்கம் 9% மட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதும் வட்டி வீதம் 12-13% காணப்பட்டது. இந்த நேரத்தில் வரி விதிக்க வேண்டிய விதம் தொடர்பில் எதிர்க்கட்சி கூறுமெனில் அது பற்றி அமைச்சரவையில் ஆலோசிக்க நாம் தயாராகவே உள்ளோம். மூன்றாவதாக வங்கிகளுக்கு வரி அதிகரிக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றனர். இருப்பினும் அம்மால் வங்கிகளிடத்தில் அதிகளவில் வரியை அறவிட முடியும். ஆனால் அப்போதைய வட்டி வீதம் 12% காணப்பட்டாலும் 13-14% வரையான வட்டியை அறவிட வேண்டிய நிலைமைக்கு வங்கிகள் தள்ளப்படும். அவ்வாறு வட்டியை அதிகரிக்க இடமளிக்க முடியாது என்பதால் மேற்படி 3 யோசனைகளையும் நான் நிராகரித்து விட்டேன். எனவே தொடர்ச்சியாக போலியான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு மாறாக அரசாங்கத்தினால் நாட்டின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான முழு எதிர்க்கட்சிக்கும் அழைப்பு விடுகின்றேன். அவ்வாறு ஒன்றுபடும் பட்சத்தில் நாட்டை முன்னேற்றும் வேலை திட்டத்திற்கு பங்களிப்பு செய்த பெருமிதத்துடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டும். ஆளும் தரப்பில் இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இருந்தாலும் நாட்டின் அபிவிருத்திக்காகவும் நாட்டு மக்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒன்றுபட்டு செயற்படுவோம். அதனை விடுத்து போலியான தர்க்கங்களை முன்வைப்பதால் பயனில்லை. அந்த முயற்சியில் எதிர்க்கட்சி பல தடவைகள் தோற்று போயுள்ளது. சபாநாயகருடன் கலந்துரையாடி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மேலும் பல பொறுப்புகளை கையளிக்க நான் தயாராக உள்ளேன். தற்போதும் அவர்கள் செயற்குழுக்களில் அங்கத்துவம் வகிக்கின்றனர். எதிர்வரும் நாட்களில் வரவு செலவு திட்ட அலுவலகம் திறக்கப்பட உள்ளதால் மேலும் பல பொறுப்புகள் உருவாகும். அதனால் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வாருங்கள். எதிர்க்கட்சி அந்தஸ்திற்கு பாதிப்பு ஏற்பட நாம் இடமளியோம் என குறிப்பிட்டுள்ளார். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் அரசியல் வாழ்க்கைக்கு 32 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு அம்பாந்தோட்டை மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது.
அம்பாந்தோட்டை பாகம் ருகுணு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அமரவிரு அபிமன் 32 நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றார். இதன்போது அமரவிரு அபிமன் 32 நினைவு சின்னமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவினால் வழங்கி வைக்கப்பட்டது. மாவட்டத்தில் விவசாய மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கான அன்பளிப்புகளும் புலமைப்பரிசல் பரீட்சை சாதாரணதர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகளில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சிறந்த விளையாட்டு திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கும் அன்பளிப்புகள் வழங்கி வைக்கப்பட்டன. ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக அம்பாந்தோட்டை மக்கள் சார்பாக நினைவு சின்னம் ஒன்றை அமைச்சர் மஹிந்த அமரவீர ஜனாதிபதிக்கு வழங்கி வைத்தார். அத்துடன் அம்பாந்தோட்டை மக்களுக்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆற்றிய சேவைகளை பாராட்டும் வகையில் ஜனாதிபதியினால் அமைச்சருக்கு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையிலான அமைச்சரவை அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தென்மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோருடன் அம்பாந்தோட்டையின் மக்கள் கலந்து கொண்டனர். மக்கள் ஆணையுள்ள அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையுள்ள அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பலன்னோனே லங்காவ ராஜபக்சலா சம்பூர்ணம பங்கொலோத்கரா நாட்டை ராஜபக்சர்கள் வங்குரோத்து நிலையை அடைய செய்தனர். அதுவும் நாட்டு மக்களை பாரிய நெருக்கடிக்குள் தள்ளிய தரப்பினர் தற்போது அனைத்தும் இயல்பு நிலையை அடைந்துள்ளதான தோற்றப்பாட்டை காண்பிக்கின்றனர். ஆனால் நாடு பாரிய சிக்கல் நிலையின் மத்தியிலேயே உள்ளது. கடன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என நான் 2020 என்னுடைய பாராளுமன்ற உரையில் தெரிவித்தேன். ஆனால் அப்போது எவரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்போது நெருக்கடியில் உள்ள நிலையில் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள ஊடாக சர்வதேச கடன் மறுசீரமைப்பிற்கு தேசிய கடன் மறுசீரமைப்பு அவசியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நிதிக்குழுவில் ஆராய்ந்த போதே தேசிய கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயம் நாணய நிதிய ஒப்பந்தத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளமையை அறிந்து கொண்டோம். ஊழியர் சேமலாப நிதியம் என்பது சேமிப்பாகும். 112% மற்றும் 8% மாதாந்தம் வரவிடுவர். இதன் ஊடாக ஓய்வூதிய காலத்தில் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அந்த நிதி பயனுள்ளதாக அமையும். இந்நிலையில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் மீது மாத்திரம் பாரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த விளைக்கின்றனர். அதன் காரணமாகவே பிரதான எதிர்கட்சி என்ற வகையில் குறித்த விடயத்தை நாம் எதிர்த்தோம். அதே போன்று ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதற்காகவே நாம் போராடுகின்றோம். தற்போதைய ஜனாதிபதி சட்டபூர்வமான ஜனாதிபதி ஆவார். ஆனால் மக்கள் ஆணை யாருடைய பக்கம் உள்ளது என பார்க்க வேண்டும். நாட்டை வங்குரோத்து நிலை அடைய செய்தவர்களே ஆட்சியில் உள்ளனர். அதுவும் ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் மக்கள் ஆணையை இழந்த தரப்பினரை உள்ளடக்கிய பாராளுமன்றமே உள்ளது. இதன் காரணமாகவே மக்கள் ஆணையுள்ள அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். வேண்டிய நேரத்தில் ஜனாதிபதியால் தேர்தலை நடத்த முடியும். மார்ச் மாதத்திலிருந்து வேண்டிய நேரத்தில் தேர்தலை நடத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. ஜனாதிபதி நரகத்தில் இடைவேளை வழங்குவது போன்று சிறிய சிறிய நிவாரணங்களை ரணில் வழங்குகின்றார் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஹாங்வெல்ல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், கிடைக்கப்பெற்றுள்ள தகவல்களின் அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரையில் மறுசீரமைக்கப்பட்ட வெளிநாட்டு கடன்கள் செலுத்தப்படாது. தற்பொழுது கையிருப்பில் உள்ள அந்நிய சிலாபணி தொகைகளை செலவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். நரகத்தில் இடைவேளை வழங்குவது போன்று சிறிய சிறிய நிவாரணங்களை ரணில் வழங்குகின்றார். மின்சார கட்டணம் 60% முதல் 20% வரை உயர்த்தி அதனை 14% குறைப்பதற்கு முயற்சிக்கின்றார். இந்த நிவாரணங்களை கண்டு யாரும் ஏமாந்துவிடக்கூடாது. அதுவரையில் கடன் செலுத்துகைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. ரணிலின் மாயாஜாலத்திற்கு ஏமாந்து விடாது. பொருளாதாரத்தில் காணப்படும் குறைபாடுகளையே அவதானிக்க வேண்டும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மன்னார் கட்டுக்கரை குளத்தில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
மன்னார் கட்டுக்கரை குளத்தில் நேற்று படகு ஒன்றில் மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமல் போன நிலையில் ஒரு மீனவர் சடலமாக இன்று மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட மீனவர் பரப்பாங்கண்டல் பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான 57 வயதுடைய விசுவா என தெரியவந்துள்ளது. காணாமல் போன மற்றிய மீனவரான பாப்பாம் கண்டல் பகுதியைச் சேர்ந்த விசுவாசம் சந்திரகுமார் பர்னாந்து என்ற 36 வயதுடைய மீனவரை தேடி வருகின்றனர். குறித்த இரு மீனவர்களும் நேற்று மாலை வள்ளம் ஒன்றில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் குறித்த வள்ளத்தில் நீர் நிரம்பி தாண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சக மீனவர்கள் தேடிய போது ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். மற்றிய மீனவரை ஏனைய மீனவர்கள் மற்றும் மக்கள் இணைந்து கட்டுக்கரை குளத்தில் தேடி வருகின்றனர். மீட்கப்பட்ட சடலம் மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிலங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுரைச்சோலை இளந்தையடி ஹசகில கடலில் மூழ்கி இருவர் உயிரிழந்துள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரங்குழி ஹரிக்கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய நபரும் அவரது 21 வயது பேரனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த நபரும் அவரது பேரப்பிள்ளைகளும் கடலில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர் எனவும் இதன்போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இதன்போது குறித்த நபரின் 3 பேரப்பிள்ளைகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் இருவரை குறித்த நபர் காப்பாற்றியுள்ளதாகவும் ஒருவரை மீட்க முயன்ற போதே தானும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. இருவரது சடலங்களும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி புதுக்காட்டு சந்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் கெப்ரக வாகன சாரதி படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த கெப்ரக வாகனம் கிளிநொச்சி புதுக்காட்டு சந்தி பகுதியில் விபத்திற்குள்ளானதில் சாரதி படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதுக்காடு சந்தியை அண்மித்த ஏனையின் வீதியில் யாழ்ப்பாணம் நோக்கி விற்பனை பொருட்களுடன் வருகை தந்த சிறிய கெப்ரக வாகனம் வேகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் மறுபக்கத்தில் இருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் சாரதி படுகாயமடைந்த நிலையில் பழை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை பழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் கதிர்காமத்தில் பக்தர்களை ஏற்றிச் செல்லும் பஸ் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து குடை சாய்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதுடன் 7 பெண்களும் 10 வயது சிறுவனும் சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் கதிர்காமம் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்திற்குள்ளானவர்கள் வவுனியா மற்றும் திருகோணமலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய மலைநாட்டின் நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மத்திய மலைநாட்டில் பெய்த தொடர் மழை காரணமாக மலையகத்தின் நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. கடந்த சில தினங்களாக பெய்து வந்த மழையினால் நீரோடைகள் ஆறுகளென பெருக்கெடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேல்கொத்மலை, விமல சுரேந்திர, காசல்டி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டது. இந்நீரினை வெளியேற்றுவதற்காக இன்று நீரேந்தும் பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. அந்த வகையில் மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவு ஒன்று திறக்கப்பட்டிருந்தது. இதனால் நீர்த்தக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டுமென அதிகாரிகளால் பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமல சுரேந்திர நீர்த்தக்கமும் முழுமையாக நிரம்பி மேலதிக நீர் வான்மேவி வருகின்றது. இதனால் அணைக்கட்டிற்கு கீழ்ப்பகுதியில் ஆற்றை பயன்படுத்துபவர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதோடு களனியாற்றை பயன்படுத்துபவர்களும் அவதானத்துடன் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டி, நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகே, கோரளை, நுவரலியா மாவட்டத்தின் அம்பகமுவ மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் நிவித்திகள் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கே இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலையக விவசாயிகளினால் பயிரிடப்பட்டுள்ள மரக்கறிகளின் அறுவடை காலம் நெருங்கியுள்ள நிலையில் மழையின் காரணமாக மரக்கறிகள் அழுகி போவதற்கான ஆபத்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மழை நீடிப்பதன் காரணமாக தற்போது சந்தையில் மரக்கறிகளின் விலை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. தொடர்ந்து மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்குமாயின் மேலும் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் மரக்கறி வகைகளின் விலை வீழ்ச்சி காணப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வருடம் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மரக்கறி வியாபார நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் கவலை வெளியிட்டனர். அம்பாறை கல்முனையில் நலன்புரி உதவி திட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தகவல்களை எழுப்பும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நலன்புரி உதவி திட்டங்களில் முறைகேடுகள் உள்ளன என பல எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதி கல்முனை காரியாலயத்தில் நேற்று முதல் இணையதளத்தின் மூலம் தகவல்களை அனுப்ப ரஹமத் ஃபவுண்டேஷன் நடவடிக்கை எடுத்துள்ளது.
அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் தகவல்களை அனுப்பி வருவதுடன் சேவையை பெற்று பாதிக்கப்பட்ட மக்கள் ரஹமத் ஃபவுண்டேஷனுக்கு அதன் தலைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தனர். என்ன நடக்குதுன்றே தற்போது தெரியாமல் இருக்கு. என்னண்டா வறிய மக்களுக்கும் இல்லாத மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய நிவாரணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. போட் இருக்கிறவங்க, கார் இருக்கிறவங்களுக்கு சமுத்தி கிடைச்சிருக்கு. அது உண்டுமே இல்லாத கண் இல்லாத மனுஷி, பட்டைக்கு போகிற மனுஷி, பிள்ளைகள் சோகம் இல்லாதவர்கள், படிக்கிறவர்கள், இப்படியானவங்களுக்கெல்லாம் இந்த சமுத்தி வழங்கப்படாமல் இது எந்த வகையில் நியாயம்ங்கிறது இது சம்பந்தமான அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து இதுகளை உரிய நடவடிக்கை எடுத்து இந்த விடயத்தை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தி மீள் பரிசீலனை செய்து இதை ஒரு சரியான ஒரு கட்டமைப்புக்கு உண்மையாக தேவையானவர்களுக்கு உரியவர்களுக்கு அதை வழங்குறதுக்கு ஆவண செய்கிறதுக்கு கேட்டுக்கொள்வதில் உண்மையில் பார்க்கும்போது சமுத்தி கொடுப்பனர் உள்ள ஏழை மக்களுக்கு உண்மையிலேயே இந்த கொடுப்பனவுகள் இன்னும் சரியாக கொடுக்கப்படவில்லை. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே வசதி படைத்தவர்கள் நிறைய பேர் இந்த பணத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். மற்றது இது சம்பந்தமாக இலங்கையில் முதன்முறையாக அதுவும் கிழக்கு மாகாணத்தில் ரஹமத் ஃபவுண்டேஷன் அவர்கள் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இங்கே அவர்களுடைய அலுவலகத்தில் இரவு பகல் பாராமல் அவர்கள் சேவைகளை செய்து இந்த மக்களுக்காக இவர்கள் அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு பாராட்டுப்பட வேண்டிய விஷயம். பட்டைக்கு வயசு 500 ரூபாய்க்கு ஒரு கண்டையும் கொடுத்து போட்டு நான் இப்படி இருக்கேன், இந்த சமத்தியே வட்டி போட்டால் எனக்கு ஒரு வழியும் இல்லை. நான் அங்கே எடுத்து இஞ்சி எடுத்து செஞ்சு எவ்வளோ ஓட்டம் கொடுத்துட்டேன் தெரியுமா? இந்த ரோமத்தில் மஞ்சோடு சொல்லி எடுத்து தாங்கிறது நான் அவர்கிட்ட காலில் விழுந்து நான் செஞ்சு கேட்க. சமுத்தி பயனாளிகள் படும் வேதனையும் கஷ்டத்தையும் கண்டறிந்த எமது பகுதியைச் சேர்ந்த ரஹமத் ஃபவுண்டேஷன் சபை தலைவர் ரஹமத் அவர்கள் இந்த ஏழைகளின் துயரை கேள்வியுற்று கண்டு இந்த போட்டோ நிலையங்களிலேயும் வீடியோ கடைகளிலேயும் கம்ப்யூட்டர் கடைகளிலையும் அலையிற மக்கள்கிற கதைகளை கேட்டால் எங்களுக்கு சமுத்தி இருக்குமா இல்லையா அந்த தெரியாத நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். போடுற கடைக்கு போனாலும் ஒரு 300 ரூபா, இந்த கடைக்கு ஒரு ஃபோம் எடுக்கிறனாலும் 200 ரூபா, அப்படியான நிலையில் சமுத்தி இருந்த எங்களுக்கு சமுத்தி இல்லைன்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய தேர் திருவிழா சிறப்புற இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க தாந்தோன்றீஸ்வரங்களில் ஒன்றாக காணப்படும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய தேர் திருவிழா சிறப்புற இடம்பெற்றது. வருடாந்த மகோற்சவம் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி வேட்டை திருவிழா, சப்பேரத திருவிழா என 15 நாட்கள் உற்சவங்கள் சிறப்புற இடம்பெற்று 15வது நாளான நேற்று தேர் திருவிழா சிறப்புற இடம்பெற்றது. நண்பகல் 12 மணியளவில் கொடித்தம்ப அபிஷேகங்கள் இடம்பெற்று தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் வீற்றிருந்த பூலோக நாயகி சமேத வேகாவனேஸ்வரர் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் பிள்ளையார் ஆகியோர் எழுந்தருளி உள்வீதி வலம் வந்து மாலை 3 மணியளவில் தேரில் அமர்ந்து மக்களுக்கு அருள்பாலித்தார். பெருமளவான பக்தர்கள் புடை சூழ்ந்து வடத்தை பிடித்து இழுக்க எம்பெருமான் தேரில் இருந்து அருள்பாலிக்கும் காட்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கெடுத்தனர். பக்தர்கள் தீச்சட்டி, காவடி, தூக்கு காவடி, பால் செம்பு எடுத்து நேர்த்தி கடன்களை நிறைவு செய்தனர். மாலை 6:30 மணிக்கு எம்பெருமான் தேரில் இருந்து இறங்கி பச்சை சாத்தி வசந்த மண்டபத்திற்குள் சென்று அமர்ந்தார். இலங்கையில் தாந்தோன்றீஸ்வரங்களில் ஒன்றாக காணப்படும் தொன்மைமிக்க ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரருக்கு கடந்த மாதம் 108 அடி உயரம் கொண்ட நவதள ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆலய திருவிழாக்கள் இடம்பெற்று இன்று தீர்த்த திருவிழாவுடன் உற்சவம் நிறைவு பெற்றது. லிட்ரோ எரிவாயுவின் விலை நாளை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட உள்ளது. லிட்ரோ எரிவாயுவின் விலை நாளை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். அவர் இந்த அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 3000 ரூபாயை விட குறைக்கப்படலாம் என அவர் குறிப்பிட்டார். கடந்த மாதம் 4ஆம் தேதி லிட்ரோ நிறுவனம் மேற்கொண்ட விலை திருத்தத்தின் பிரகாரம் 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 452 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 3186 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை நள்ளிரவு முதல் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 3000 ரூபாயை விட குறைவடையலாம் என அவர் தெரிவித்துள்ளார்.
கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் அனைவரையும் பிழையாக வழிநடத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி பாலேபுட தெரிவித்துள்ளார். தேசிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் அரசாங்கம் அமைச்சரவையையும் பாராளுமன்றத்தையும் பிழையாக வழிநடத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி பாலேபுட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு ஒரு பொது தீர்வு அல்ல. ஆகவேதான் நாம் அதற்கு ஆதரவு வழங்கவில்லை. இதில் நன்மையான விடயங்களை போன்று தீய விடயங்களும் உள்ளன. கடன் மறுசீரமைப்பின் போது பின்பற்றப்பட வேண்டிய அடிப்படை விடயங்கள் இதில் பின்பற்றப்படவில்லை. இந்த மறுசீரமைப்பால் அரசாங்கத்திற்கு ஏற்பட போகும் இழப்பில் 180% ஊழியர் சேமலாப மற்றும் நம்பிக்கை நிதியத்தின் மீது சுமத்த எத்தனிக்கின்றனர். இது சரியான விடயமல்ல. அதே போன்று இதன் மூலம் அரசு எதிர்பார்க்கும் வருமானத்தை உழைக்க முடியாத நிலை ஏற்படும். அரச வருமானம் குறைவடையும். அதனால் சரி செய்ய பணத்தை அச்சடிக்க வேண்டும் அல்லது மேலதிக வரி அறவீட்டை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். இந்த பாரமானது உயர்மட்ட வங்கிகளை பாதிக்காத அசாதாரண மறுசீரமைப்பாகும். வங்கி முறைமைக்கு வரவில்லை என்று சொன்னாலும் வங்கி முறைமைக்கு வருகின்றார்கள். அந்த வகையில் அரசாங்கம் அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றத்தை சவராக வழிநடத்தியுள்ளது. அனைத்து சுமைகளும் ஊழியர்களின் அறக்கட்டளை நிதியத்தின் மீதே சுமத்தப்பட்டு ඒක සාධාරණ ක්‍රියාවක් නෙවෙයි මේක සමානව බෙදලා යන අවස්ථාවක් තියෙන්නේ නමුත් ඒක රජය පාවිච්චි කරේ නැහැ ඒ වගේම තමයි දෙවෙනි කාරණා විදිහට ගත්තොතින් මේ ප්‍රතිවිරුද්ධ කරන්නේ 190 වගේ மருந்துகளுக்கு கட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய மருந்தக களஞ்சிய சாலையில் 190 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரமுக்குல தெரிவித்துள்ளார். இவ்வருடகிருதியில் 20 வகையான மருந்துகளை இந்நாட்டில் தயாரிக்க செய்ய முடியும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு திரைசேரி பணம் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல மேலும் தெரிவித்துள்ளார். தோட்டத் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தோட்டத் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் வகையிலும் அவர்களுக்கான தொழில் உரிமைகளை வழங்குவதற்கு மறுக்கும் வகையிலும் செயற்படும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நுவரெல்லியா ஹட்டன் பெருந்தோட்ட இயக்கத்தினருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். ஹட்டன் பெருந்தோட்ட இயக்கத்தின் நிர்வாகத்திற்குட்பட்ட தோட்டங்களில் நீண்டகாலமாக நிலவும் தொழில் பணக்குகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான கூட்டம் ஒன்று அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் கொழும்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகமான சௌமிய பவனில் இடம்பெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பரதபாண்டி ரமேஸ்வரன், தேசிய அமைப்பாளர் ஏ பி சக்திவேல், உபதலைவர் பாரத் அருள்சாமி, சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் மாரிமுத்து, தொழிற்சங்க தேசிய அமைப்பாளர் ரோகதாஸ், கட்சி போசகர் சிவராஜா, தோட்ட கமிட்டி தலைவர்கள், ஹட்டன் பெருந்தோட்ட இயக்கத்தின் சார்பில் அதன் நிறைவேற்று முகாமையாளர் வருணம் மற்றும் தோட்ட முகாமையாளர் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது தொழில் பணக்குகளுக்கு விரைவில் தீர்வுகளை வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டது. இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பை மாத்திரம் சுரண்டிக் கொண்டிருக்கும் தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தீர்வை வழங்காவிட்டால் ஹட்டன் பெருந்தோட்ட இயக்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். இதனையடுத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என தோட்ட நிறுவன தரப்பில் அமைச்சருக்கு உறுதியளிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட சாரணர்களை சங்கத்தின் ஏற்பாட்டில் விசேட சாரணர் செயற் திட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட சாரணர்களை சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் குறளை சாரணர்களுக்கான விசேட சாரணர் செயற் திட்டம் நடைபெற்றது என யாழ் மாவட்ட சாரணர் கலைச்சங்கத்தின் தலைவர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இந்த செயற் திட்டமானது இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பமாகி இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 11 பாடசாலைகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட குறளை சாரணர்கள் இந்த செயற்பாட்டில் கலந்து கொண்டனர். ஆளுமை விருத்தியினையும் மாணவர்களுடைய தலைமைத்துவத்தினை வழங்கும் நோக்கிலும் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தேசிய ரீதியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் இன்று யாழ்ப்பாணம் புனித பத்ரசியார் கல்லூரியில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த சாரணர்கள் பலரும் பங்கு பெற்றும் நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தரம் 3 முதல் தரம் 5 வரையான மாணவர்களை உள்ளடக்கிய இந்த குறளை சாரணர்களுக்கான செயற் திட்டம் இடம்பெற்றது. எதிர்காலத்தில் 1 தொடக்கம் 3 வரையான மாணவர்களுக்கான ஒரு செயற் திட்டமும் விரைவில் நடைபெற உள்ளதாக மா பிரதீபன் தெரிவித்துள்ளார்.
மாவட்ட ஆளுமை விருத்தியினையும் மாணவர்களுடைய எதிர்கால தலைமைத்துவத்தை வளர்க்கின்ற நோக்கிலும் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இளம் பிள்ளைகளை அல்லது இளைய சந்ததியினரை சரியான முறையிலே வளப்படுத்துவதற்குரிய இந்த சாரணிய செயற்பாடுகள் தற்போது சிறப்பான முறையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தரம் 1 முதல் தரம் 3 வரையான மாணவர்களை உள்ளடக்கிய சிங்கிதி செயல்திட்டமும் அதே வேளையிலே சாரணருக்கான செயல்திட்டமும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் எங்களுடைய இந்த மாணவர்களை சரியான முறையிலே வழிப்படுத்துவதற்குரிய ஒரு செயல்திட்டமாக இந்த செயல்திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். இதற்கு பாடசாலைகளுடைய அதிபர்கள் பெற்றோர்கள் அளிக்கின்ற பங்களிப்பு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. தொடர்ந்தும் இந்த சாரணையுடைய செயற்பாட்டை யாழ்ப்பாண மாவட்டத்திலே சிறப்பாக முன்னெடுப்பதற்கு பாடசாலைகளுடைய அதிபர்களும் அதே வேளையிலே வலய கல்விப் பணிப்பாளர்களும் மாகாண கல்விப் பணிப்பாளர்களும் எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நாட்டை மீட்டெடுத்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானி சஹல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். துன்பத்தின் பிடிக்குள் சிக்கியிருந்த மக்களை மீட்டெடுத்த சிறந்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானியுமான சஹல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மஸ்கலியா தொகுதிக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் கூட்டம் ஹேட்டன் நகரில் இடம்பெற்ற வேளையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அஸ்வஸ்மி திட்டம் தொடர்பில் இதுவரை 491,000 மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதுடன் 6,773 ஆட்சேபனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் தொடர்பில் பரிசீலனை நடத்தப்பட்டு குறைந்த வருமானம் பெறும் பயனாளிகளுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் அஸ்வஸ்மி திட்டத்தின் ஊடாக நிவாரணம் வழங்கப்படும். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை கிராமிய மட்டத்தில் பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சஹல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்திற்காக பெறப்பட்ட மேன்முறையீடுகளை பரிசீலிப்பதற்காக மேன்முறையீட்டுக் குழு இந்த வாரம் கூட உள்ளது. அதன்படி கிடைக்கப்பெற்றுள்ள மேன்முறையீடுகள் இதன்போது பரிசீலிக்கப்பட உள்ளன. குறித்த நலன்புரி திட்டத்திற்காக இதுவரையில் 560,211 மேன்முறையீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் 5,419 ஆட்சேபனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அஸ்வஸ்ம நலன்புரி சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் அஸ்வஸ்ம திட்டத்திற்காக விசேட தேவையுடையவர்கள் முதியோர்கள் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கான பெயர் பட்டியல் நாளைய தினம் வெளியிடப்படும் என ராஜாங்க அமைச்சர் அனுபா பெஸ்குவால் தெரிவித்துள்ளார். தேசிய கடன் மறுசீரமைப்பினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இறுதி சேமிப்பிற்கு பாதிப்பு ஏற்படுவதை அனுமதிக்க முடியாது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிதி செயலாளரும் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான சோ ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தேசிய கடன் மறுசீரமைப்பினால் தனியார் துறையில் தொழில் புரிகின்ற ஊழியர்களின் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பவற்றுக்கு பாதிப்பு ஏற்படப் போவதாக கூறப்படுகின்றது. தேசிய கடன் மறுசீரமைப்பினால் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பன தமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று தொழிலாளர்கள் தற்போது அச்சம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இந்த சேமிப்பிற்கான 9% வட்டிக்கும் அவ்வித உத்தரவாதம் இல்லை என்பது தொடர்பிலும் சந்தேகம் எழுந்துள்ளது. மறுசீரமைப்பினால் இந்த நாட்டில் உள்ள தனியார் துறையைச் சேர்ந்த 25,00,000 மேற்பட்டோர் பாதிப்படைய உள்ள அதேவேளை அவர்களுள் உள்ளடக்கப்படுகின்ற தோட்ட தொழிலாளர்களும் மிக மோசமான நிலையில் பாதிப்படைவார்கள் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. எனவே தோட்ட தொழிலாளர்களின் இறுதி பாதிப்பும் இல்லை என்பதை தேசிய கடன் மறுசீரமைப்பிற்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். திரிபோஷாவிற்கு மாற்றீடாக முட்டையை வழங்க அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திரிபோஷா உற்பத்தியை வளமைக்கு கொண்டு வரும் வரையில் 6 முதல் 3 வயதிற்கு இடைப்பட்ட சிறார்களுக்கு மாற்று போஷணை திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அரச குடும்பநல சுகாதார சேவைகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சிறார்கள் முட்டைகளை அதிகமாக உண்ணுவதால் திரிபோஷாவிற்கு மாற்றீடாக முட்டையை வழங்க அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என அந்த சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். பொருளாதார பாதிப்பிற்கு தீர்வு காண்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தேர்தல் ஊடாக ராஜபக்சேக்கள் தலைமையிலான அரசாங்கத்தை வெகு விரைவில் தோற்றுவிப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கெஸ்பேவா தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் மத்தியில் ராஜபக்சேக்கள் தொடர்பில் நல்லதொரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. 2015 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த அரசாங்கத்தையே மஹிந்த ராஜபக்சே நல்லாட்சி அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார். நல்லாட்சி அரசாங்கம் நாட்டை முன்னேற்றுவது குறித்து அவதானம் செலுத்தாமல் ராஜபக்சேக்களை பழுவாங்குவது குறித்தே அவதானம் செலுத்தியது. ராஜபக்சேக்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை. ராஜபக்சேக்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை.
வெளிநாடுகளில் சொத்துக்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதமர் ரணில் பாராளுமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். அரசியல் பிரச்சாரத்திற்காகவே ராஜபக்சேக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. 2019 பாரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஒரு தரப்பினரது தவறான ஆலோசனைகளால் அரசாங்கம் குறுகிய காலத்திற்குள் பலவீனம் அடைந்தது. பொருளாதார பாதிப்பு அரசியல் நெருக்கடியை தோற்றுவித்தது. பொருளாதார பாதிப்பிற்கு தீர்வு காண்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தோம். அரசியல் ரீதியில் பொதுஜன பெருமன் எடுத்த தீர்மானம் சரியானது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் கட்சி என்ற ரீதியில் சிறந்த முறையில் போட்டியிடுவோம். தேர்தல் ஊடாக ராஜபக்சக்கள் தலைமையிலான அரசாங்கத்தை வெகுவிரைவில் தோற்றுவிப்போம். யாழ்ப்பாணம் அராலி இந்து கல்லூரியின் பிரதான நுழைவாயில் திறப்பு விழா ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் அராலி இந்து கல்லூரியின் பிரதான நுழைவாயில் திறப்பு விழா கல்லூரி அதிபர் பாலசுந்தரம் பாலகுமார் தலைமையில் இன்று இடம்பெற்றது. விருந்தினர்கள் மாலை அணிவித்து மேற்கத்தைய இசை வாத்தியங்கள் முழங்க அழைத்து செல்லப்பட்டனர். அதன் பின்னர் கல்லூரியின் பெயர் பலகை திரை நீக்கம் செய்யப்பட்டு நினைவு கல்வெட்டு திரை நீக்கம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதான நுழைவாயில் சம்பிரதாயபூர்வமாக நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் வலிகாமம் கல்வி வலையர் பிரதி கல்வி பணிப்பாளர் லாவண்யா சுகந்தன் கல்லூரியின் ஓய்வு பெற்ற அதிபர் சதாசிவம் செல்வராசா ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கல்விசாரா ஊழியர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நுழைவாயில் கல்லூரியின் 1993 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மாணவர்களின் நிதி பங்களிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய கடன் மறுசீரமைப்பு சிறந்த ஆரம்பமாகும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மே 9 சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எஸ் தேவ பகுதியில் இடம்பெற்ற பொதுஜன பெருமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியல் வாழ்க்கையில் பல சவால்களை கடந்துள்ளோம். கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு பாரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பொதுஜன பெருமுன தலைமையிலான அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகித்தவர்கள் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்டார்கள். ராஜபக்சர்கள் நாட்டுக்கு சேவையாற்றினார்கள் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஒருபோதும் உண்மையாகிவிடாது. முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு காலம் பதில் சொல்லும் என்ற நம்பிக்கை உள்ளது. பொருளாதார பாதிப்பிற்கு தீர்வு காண்பதற்காக அரசியல் கொள்கைகளை புறக்கணித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தோம். நாடு என்ற ரீதியில் பாரிய சவால்களை வெற்றி கொண்டுள்ளோம். தேசிய கடன் மறுசீரமைப்பு சிறந்த ஆரம்பமாகும். தேசிய கடன் மறுசீரமைப்பு அவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. சர்வதேச நிதி மற்றும் நீதி நிறுவனங்களுடன் ஆலோசனைகளுடன் வெளிநாட்டு அரசமுறை கடன்கள் வெகு விரைவில் மறுசீரமைக்கப்படும். பொருளாதாரம் ஸ்திரமடைந்ததன் பின்னர் அவரவர் தமக்கு ஏற்றாற்போல் அரசியல் செய்து கொள்ளலாம். பொருளாதார பாதிப்பை முன்னிலைப்படுத்தி கடந்த ஆண்டு மிலேச்சத்தனமான சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்றன. கடந்த ஆண்டு மே 9 காலி முகத்திடல் வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதி ஒருவர் பகிரங்கமாக படுகொலை செய்யப்பட்டார். 70 அதிகமான அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. இந்த பயங்கரவாத சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மந்தகதியில் காணப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்படாமல் இருப்பதையிட்டு அரசாங்கம் என்ற ரீதியில் கவலை அடைகின்றோம். ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு என்ன நேரும் என்பது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என அக்னிமன தேரர் தெரிவித்துள்ளார். தேசிய கடன் மறுசீரமைப்பால் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என சிங்களராவை அமைப்பின் தலைவர் அக்னிமன தியாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய நய பிரதிவியூகத்தை கர்ணாயகன கதா. தேசிய கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயம் தற்போது நாட்டில் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த விடயத்தில் நாட்டு மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். அண்மையில் குறித்த விடயம் தொடர்பிலான பிரேரணைக்கு பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. உண்மையில் இது என்ன விடயம் என்பதை நாட்டு மக்கள் அறியவில்லை. அவர்கள் குழப்பத்திலேயே உள்ளனர். ஊழியர் சமலாப நிதியத்திற்கு இதனூடாக என்ன இடம்பெற உள்ளது என வங்கி ஊழியர்கள்
தகவலை அறியவில்லை. அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் போதிய தெளிவு இல்லை எனில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தெரிய போகின்றது? ஆகவே நாட்டு மக்களுக்கு நெருக்கடி ஏற்படாத வகையில் குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தலை வழங்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மே ரட்டே ஜனதாவோட அசாதாரணியாக முகத்தவை இபிஎஃப் கே அர்த்த சாதகர முதலே முதலுத் மேகட்ட உபயோகிக்கிறேன் தீனோ அரேமே கீழே கியனோ இது ஏனிசா ஏக பிள்ளிபந்தோ தனுவத்கரான கீழே காரணாவத் மே விழாவதி இல்லா யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்திய மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக குறித்த சம்பவம் தொடர்பில் கைதான 25 பெண்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் 6 பேரை எதிர்வரும் ஜூலை 12 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவா நீதிமன்றால் உத்தரவிடப்பட்டது. பெண்களின் படங்களை கணினி ஊடாக செம்மையாக்கம் செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியதாக சந்தேகித்து ஜூன் 28 இரவு அச்சுவேலி நீர்வேலி பகுதியிலுள்ள சிலர் குறித்த பகுதியிலுள்ள வீடொன்றுக்கு நுழைந்து அங்கிருந்த இரு இளைஞர்களை தாக்கியதுடன் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அமைதியின்மையை கட்டுப்படுத்த வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நீர்வேலி மற்றும் மடத்தடி பகுதிகளைச் சேர்ந்த 20, 25 மற்றும் 28 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூரியவெவ பிரதேசத்தில் பாரியளவிலான கஞ்சா சேனை முற்றுகையிடப்பட்டதில் 156 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்புகளில் 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைவாக 3 மதுபான சுற்றிவளைப்புகளில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 203 லிட்டர் மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் 225 லிட்டர் கூடா, 3 செப்புத்தகடுகள், 1 எரிவாயு சிலிண்டர், 1 எரிவாயு அடுப்பு, 4 பீப்பாய்கள், 1 மோட்டார் சைக்கிள் என்பவற்றையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். அம்பலாங்குட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுதுவெளி வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 75 கிராம் மதுபோதையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அம்பலாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பசறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹோட்டாமுதுன பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பசறை பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இதேவேளை சூரியவ பிரதேசத்தில் பாரியளவில் கஞ்சா செய்கை பண்ணப்பட்டு வந்த கஞ்சா செய்தி சுற்றிவளைக்கப்பட்டதுடன் 153 கஞ்சா செடிகளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். செவநல பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.